So, ஒரு பிளான்ட் வந்து நீங்க 10 ரூபீஸ் வாங்கலாம். டேங்க் டெக்கோஸ் வந்து ஒரு 50 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அது என்னடான்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட் உங்களுக்கு வந்து டெக் ரொம்ப பெருசாக இருக்கு, லாங்காக இருக்கனால என்னால் எடுத்து காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம உதயம் அக்வாட்டிக்ஸ் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு அக்வாரியம் டெக்கோர்ஸ் பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பவுல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏர் ஸ்டோன் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோ ஃபுல்லாக அதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு, லேட்டஸ்ட்டான டிசைன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கேட்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க் டெக்கோஸ் ஹேர் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் 10 ருபீஸ்க்கு வாங்கலாம். டேங்க் டெக்கோஸ் வந்து ஒரு 50 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து டேங்க் டெக்கோர்ஸோட ரேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிலது மட்டும் ரேட்ஸ் நம்ம பார்ப்போம். ட்ரீஸ்லாம் வந்து 100, இது சின்னதாக இருக்கிறதுனால. டாக்ஸி இதெல்லாம் வந்து 150, இது வந்து 250, இது 150 ஹோமு, இது எவ்வளோ, இது வந்து 100. ஸோ ட்ரீஸ் இந்த பிரிட்ஜ்லாம் வந்து 100, மற்றெல்லாம் ஒரு 150. இது வந்து லைட் ஹவுஸ், இது வந்து 250. இந்த ஃபிஷர்ஸ் எல்லாமே 250. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ராக் அந்த மாதிரிலாம் 300 ஸ்டார்டிங் ரேட் வரும், ஓப்பன் டைப்பில் வரது. ஸோ டேங்க் டெக்கோர்ஸ்லேயே எனக்கு இந்த மாதிரி டேங்க் டெக்கோர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பபுள் வரும்ல, ஏர் பபுள், அதெல்லாம் இந்த மாதிரி விட்டோம்னா அது ஓப்பன் ஆகிற மாதிரி, க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டெக் டெக் டெக்னு பபுள்ஸ் வர மாதிரி, இது வந்து 200, இது வந்து பில், இது வந்து 250 ஸ்டார்டிங் ரேட்டு, இது வந்து ஹவுஸ் 150, வீலோட வரும், பின்னாடி மோட்டர் வச்சா அது இது சுத்தம் 300. சும்மா டிசைன்காக வைப்பாங்க இது வந்து, இது வந்து 250. கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆமாம், அதனால 200. இது வந்து அந்த டூ டெம்பிள் மாதிரி இருக்குது, அது இந்த ஸ்டோன்லாம் வந்து 150 தான் ஸ்டார்டிங் ரேட்டே, 150. இதில் இந்த சைடு இந்த பாட்டு அந்த ட்ரம் அந்த மாதிரி இருக்க எல்லாமே 150. எல்லாமே 150. இது பார்த்தீங்கன்னா 150க்கு நல்லா பெருசாகவே இருக்குது. ஃபிஷ்ஷஸ்க்கு ப்ளே பண்ணுற டாய் நிறைய ஓல்ஸ் மீமோ தான். ஸோ அதை வந்து 250 ஆகிட்டுருந்தாங்க. இது பெரிய வீடு. ஆமாம், பெரிய வீடு அப்படின்றதுனால 350. இது வந்து லைட் ஹவுஸோட சேர்ந்து இருக்கனால உங்களுக்கு 350 பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு 350. அப்புறம் இது மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து 250, ரொம்ப அழகாக 150 250லேருந்து ஸ்டார்டிங் ரேட். அப்புறம் இது வந்து 450. இது வந்து சும்மா ட்ரீஸ் மாதிரி வைக்க இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வச்சுப்பாங்க. அது வந்து பாட், அது வந்து சின்ன பெரிய கொஞ்சம் பெரிய ஃபிஷ், கோல்ட் ஃபிஷ் அதுக்கு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அந்த பாட் வச்சுப்பாங்க. இந்த பாட் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், 250 தான் இது, இதோட ரேட்டு. ஆமாம், இதுலேயும் வந்து விளையாடுறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன போட்லாம் வந்து 150. இதுதான் வந்து சின்ன சைஸே, ஸ்ரீலாம் இருக்கிறது வந்து 250. இது வந்து கப் ஃபிஷ்ஷு, ஜீப்ரா அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் இது வைப்பாங்க. ஸோ இது 250. சரி, இந்த ஃப்ராக் வணக்கம் சொல்லுது, அது வந்து நியூ மாடலில் அங்கே எடுத்துருக்கோம். இப்போது டீல்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆமாம், சரி, எவ்வளோ ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250. அது பபுள்ஸ் வரும், ஓப்பன் பண்ணி வச்சா இல்லைவா பபுள்ஸ் வரும், அது 250. அது ஆ ஸ்டோன் ஏஜ் மாதிரி 250. இது வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ 550 இதெல்லாம். இந்த போட் எல்லாமே 250, சின்ன சின்ன போட்டாக இருக்கிறது எல்லாமே 250, ப்ரோக்கன் ஷிப்பு இந்த முழுசாக இருக்கிறது எல்லாமே 250.
850 அல வச்சு செம்மையா இருக்கும். ஆமா, 3 feet டேங்க், 5 feet டேங்க்குக்கெல்லாம் அதெல்லாம் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ அந்த அதுவும் 850 தான். அது வந்து ப்ரோக்கன் ஷிப் மாதிரி, இது ரெண்டும் சேர்த்து இருக்கு. அது வந்து ப்ரோக்கன் ஷிப் மாதிரி 350 ஸ்டார்டிங் ரேட் அதில் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது அதனால 350 இது வந்து 350 இதோட ரேட்டு. இதெல்லாம் இது 650 ஸ்டோன் ஈச் மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்கு ஸ்டோன். இதோட ஃபினிஷிங்லாம் வந்து செம்மையா இருக்கும். இது வந்து ஸ்மால் புத்தா, ஸ்டார்டிங் ரேட் 250, இது 650. இப்போதைக்கு இதுதான் ஓடிட்டு இருக்கு. புத்தாஸ் மட்டும்தான் எங்ககிட்ட ரொம்ப நிறைய. இது வந்து 375. இது வந்து கோல்டன் புத்தா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 250, இது வந்து 50, இது 70, 125. இதுவும் எங்ககிட்ட நிறைய சேல்ஸ் ஆகும். புத்தா இது ரெண்டும் மட்டும்தான் எங்ககிட்ட நிறைய சேல்ஸ் ஆகும். அப்புறம் இந்த ட்ரீஸ் வந்து வாங்குவாங்க நிறைய பேர். இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 600-650 750 வரைக்கும் இருக்குது. ஸ்டோனேஜ்லாம் வந்து 550 ஸ்டார்டிங் ரேட்டு. இதுவும் நியூ மாடல்ஸ் தான், நேற்று தான் வந்துச்சு. இந்த பிரிட்ஜஸ் வந்து 350, ரெண்டுமே 350 தான். ஸோ இந்த டெக்கோஸ் பார்த்துட்டே வரும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரப்பர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது. ஸோ இது என்னன்னு தரல என்று சொல்லுவாங்க. ஸோ ஒட்டுறது அது கத்தர் பேர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்டிக்கலாகவும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் டேங்க்கில், அப்படி இல்லை அப்படி ஃப்ளாட்டாகவும் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்கேஸ் லைட்லாம் போடுறீங்கன்னா அதில் அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 375. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, நிறைய இடத்துல இல்லை. ஆமாம், இது எல்லாமே நியூ மாடல்ஸ் நாங்கள் எடுத்துருக்கிறது எல்லாமே. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சேல் பண்ண. இது வந்து 600, இது வந்து 300-380 ஸ்டார்டிங் ரேட்டில் வரும். இது வந்து 850. இது வந்து ரொம்ப இப்போ நிறைய ஓடிட்டுருக்கதே எங்ககிட்ட இது மட்டும்தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதிலே வந்து 3 மாடல்ஸ் இருக்குது, பட் இப்போதைக்கு 1 மாடல் தான் வந்திருக்கு எங்ககிட்ட. இது வந்து 380, இது வந்து இது வந்து 280, இது வந்து 250, இது 230. எல்லாமே நியூ மாடல்ஸ். வந்து 250 ஸ்டார்டிங் ரேட், எல்லாமே 250. இது எல்லாமே 250? ஆமாம், இது எல்லாமே 250. அந்த 280 வரும் அது மட்டும். இது எல்லாமே வந்து 250-150 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். மஷ்ரூம் 230. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150-250 வரைக்கும் வருமா? இது வந்து சும்மா ஃபிஷஸ்க்காக வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி டாய். நிறைய பேர் இதை தான் வந்து ரொம்ப மோஸ்ட்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஆர்டர் பண்ணுவாங்க. 350 அது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு, 350. இது வந்து ஸ்டோனேஜ் மாதிரி சும்மா வைப்பாங்க, நிறைய பேர் கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவோம். இது வந்து 550 ஸ்டார்டிங் ரேட்டு. அந்த பிரிட்ஜு 550. அங்கே இருக்க அந்த வால் மட்டும் ஃபிஷ் சும்மா இப்படி போயிட்டு வரதுக்காக அது வந்து 350 ஸ்டார்டிங் ரேட். த்ரீ ஃபிஃப்டிலேருந்து 700. இது வந்து எதுக்காகனா பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து உள்ளே போயிட்டு வரதுக்காக அந்த அந்த மாதிரி ஸ்டோன் ஏஜ். பட் ஒரு டனல் செட்டப் மாதிரி, ஆ அது மாதிரி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம டேங்க்கில் டெக்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது டென்லேயே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோன் அண்ட் நிறைய புஷியாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய டைப் ஆஃப் உங்களுக்கு பிளான்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே 10-20 அந்த ரேஞ்சில் தான் வரும். 30 ரூபீஸில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கூட உங்களுக்கு பிளான்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நெட்லாம் உங்களுக்கு கிடைக்குது, பவுல் நெட்லாம் உங்களுக்கு 50 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் பெருசு ஸ்கொயர் நெட், இது வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ். அண்ட் இதுலேயுமே நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டிக் தொண்டை கட்டியிருக்க சரியாக கேட்க மாறுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 30, இது 50, இது 100 ரூபீஸ். ஸோ இது பர்பஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தொட்டியில் இப்படி வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக பபுள்ஸ் வரும் உங்களுக்கு.
லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டிக் பார்த்தோம்ல, இது அதிலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மாடல், இது பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டோன், இது வந்து 3 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த சைஸில் ஒன்று. அதே மாதிரி இவ்வளோ பெருசாலும் நம்ம ரவுண்டாக வச்சுன்னு வச்சுக்கோங்க செம்மையாக வந்து பபுள்ஸ் வரும். ஸோ இது வந்து 40 ருபீஸ். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது, அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்துருங்க. ஸோ பிளாக்ல நிறைய பேர் கேட்பீங்க, பிளாக்ல கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட், உங்களுக்கு வந்து டெக்கரேஷனுக்காக கீழே போனோம்னா நிறைய பேர் ஸ்டோன் போட வேணாம் அப்படிலாம் நினைப்போம், கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கலான்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ஒரு மேட். ஸோ ஆர்டிஃபிஷியலாகவே நீங்கள் அழகாக வச்சுக்கலாம், ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்பாஞ்ச், சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 75, இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடாக, இது வந்து 100 ருபீஸ். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இது ரொம்ப அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்பாஞ்சாக இருக்குது, அப்படியே அழுக்குனா வந்து அப்படிங்கிறது. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளீனர் பம்ப், ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி மேனுவலாக ஒர்க் பண்ணுமா, இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ், நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக அப்படியே நீங்கள் மாட்டிட்டு போயிடலாம். அண்ட் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், உங்கள் டேங்க் பெருசாக இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வால் மவுண்ட். ஸோ நம்ம ஹாலில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை கேரி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபைபர். ஸோ ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா சின்னது பார்த்திங்கன்னா 275 வரும் உங்களுக்கு. ஸோ டிசைன் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ரவுண்ட் இருக்குது, ஆர்டின் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அது என்னடான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய டயாமீட்டர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பிளான்ஸ் கூட ஏதாச்சும் நீங்கள் லைவாக வளர்க்கலாம். இதில் அது வந்து 750 வரும். அது வந்து சும்மா ஒரு நேச்சுரலாக ஒரு வீடு மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு டெம்பிள் மாதிரியோ வச்சுக்கலாம். அது வந்து ஹாஃப், அது வந்து 550 வரும். அதில் இது வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து 750. அது கேசல் ஃபுல்லாக இருக்குது, இது வந்து கேசல் ஒரு மாதிரி ரூயினாக அழிஞ்சு மாதிரி இருக்குது. இது வந்து 450. ஹவுஸ் ஒரு இது மாதிரி இருக்கும், ஆர்ச் மாதிரி இருக்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து எல்லாருமே பெருசாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது 450 தான் ரேட். 450 தான், 450 ரொம்ப பெருசாக இருக்குது, லாங்காக இருக்கனால என்னால் எடுத்து காட்ட முடியல. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து சும்மா ஒரு உடஞ்சி போன டெம்பிள் மாதிரி ரோமன் டிசைனில் இருக்குது, ரோமன் டிசைன். அது வந்து 600. அது பக்கத்தில் இருக்கிறது 550. மேலே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 850 வரைக்கும் வரும். அது 750 வரும் உங்களுக்கு ரூட். இந்த மாதிரி ரூட்லாம் 750 வரும். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே இங்கே ஹேர் ஸ்டோன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சைஸ், இது பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் டெக்கார்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து ஒரு 10 ருபீலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்து ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 ருபீலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது ஹேர் ஸ்டோன்ஸ்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து டேங்க் டெக்கார்ஸ்லாம் 50 ருபீலேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் நம்பலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம திருப்பி பார்க்குறான்ட்டு பாய் ஃப்ரம் மீமா. பாய்.